கோயம்புத்தூர்ல வீடுன்னு ஒண்ணு கட்டினா இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க கட்டணும். எங்கன்னு கேக்குறீங்களா? கோவை பாளையம் சக்தி ரோட்ல இருக்க நம்ம லட்சுமி கார்டன் தாங்க. மெயினான ஏரியால ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஐடி பார்க், கோவில், ஷாப்பிங் மால், குழந்தைங்க விளையாட உள்ளேயே பார்க்குன்னு இவ்வளவு வசதி இருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது சரிதானே? அப்புறம் என்ன, உடனே கால் பண்ணுங்க 9429693060. வணக்கம், நான் டாக்டர் தங்கதுரை பேசுறேன். சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன சார், கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா சார்? கண்டிப்பாக. நம்ம உடம்புல எவ்வளவு சர்க்கரை நம்மளுக்கு இருக்குதுன்னு யாருக்குனா தெரியுமா? நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 liters ரத்தத்துல நம்ம சர்க்கரை அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம்ல, அதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு சுகர் இருக்குன்னு யாருக்குனா தெரியுமா? இது வரைக்கும் யோசிச்சிருக்குமா? கண்டிப்பா இல்ல. இப்ப சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு 100 mg/dL சொல்லுவோம், அதாவது 100 mg/100 ml, அதாவது 1 liter அப்படின்னு சொல்ல போனா 1000 mg, அதாவது 1 gram சர்க்கரை தான் இருக்கும் 1 liter. அப்படின்னா 5 liter 5 gram சர்க்கரை, அதாவது 1 teaspoon ஆஃப் சுகர் தான் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள முழுவதுமாக. இப்ப மீதி சர்க்கரையில எங்கெங்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு 60-70% ஆஃப் குளுக்கோஸ், சர்க்கரைன்னு இப்ப சொல்றது நான் குளுக்கோஸை மென்ஷன் பண்றேன். இந்த குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் சொல்லக்கூடிய தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்கும் உள்ள போயிட்டு கிளைகோஜன் அப்படின்ட்டு போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த கிளைகோஜன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகப்படியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், எனரோபிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறோம், வெயிட் லிஃப்டிங் பண்ணுறோம், அப்படிங்கிறப்ப இந்த கிளைகோஜன் அப்படிங்கக்கூடிய இந்த சேமிக்கப்பட்ட சர்க்கரை யூஸ் ஆகும். அதை தவிர ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர்ல போய் லிவர் கிளைகோஜனா போய் படிஞ்சிடும். இந்த லிவர் கிளைகோஜன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரத்தத்துல எவ்வளோ சர்க்கரை இருக்குன்னு சொன்ன 1 teaspoon, அந்த 1 teaspoon எப்பயுமே இருந்துட்டு இருக்க மாதிரி லிவர் வந்து மெதுமெதுவா ரிலீஸ் பண்ணும். நம்மளோட ரத்தத்துல மெதுமெதுவா ரிலீஸ் பண்ணி ஒரு 6-8 மணி நேரம் மினிமம் இது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பிரைமரியா பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிரெயின்ஸ் அண்ட் நியூரான்ஸ்க்கு வந்து நம்ம மெயினா யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்பிசிஸ் மற்றும் சில செல்களுக்கு இந்த சர்க்கரையும் பெரிதாக யூஸ் பண்ணப்படுது. இதை தவிர சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2-3 hours கழிச்சு நீங்க வந்து மெயினா நம்மளோட தசைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்மளோட கொழுப்பு சத்து, அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் மெயினா வந்து யூஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு வந்து ஏன் வந்து ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு பசிக்குதுன்னா, நம்மளோட கிளைகோஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ளீட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த பசி எடுக்குது. அந்த பசியை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு வந்து வில் சுவிட்ச் ஓவர் டு ஃபேட் பர்னிங் மோட், அதாவது வந்து கொழுப்பை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல வந்து 1 லட்சத்துக்கு மேலே கேலரி அளவு உள்ள கொழுப்புகள் இருக்குது, அதனால ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஒரு தாக்கம் நம்ம உடம்புல ஏற்படாது. ஒரு 5-6 liter ரத்தத்தில் 1 teaspoon சுகர் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா இது 2 teaspoon மாறினா உங்களோட சர்க்கரை அளவு எவ்வளோ ஆகும், 200 மாறிடும். 3 teaspoonனா 300 மாறிடும். அவ்வளவு கரெக்டாக எது வந்து எந்த ஹார்மோன் வந்து உங்களைய அவ்வளோ அதிக அவ்வளோ அழகாக உங்களுக்கு நிலைநிறுத்தி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின், இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இது பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக, அதாவது வந்து குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், குளுக்கோகான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளுக்கோஸை அதிகம் பண்ணும். குளுக்கோஸ் அதிகமாகச்சுன்னா இன்சுலின் அதை குறைக்கும். ஓகேங்களா? இது டேண்டம் ஆக்ஷன் இப்படி இருந்துட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டு ஹார்மோனோட ஒரு பங்களிப்பும் இதில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்சுலின் வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றுறது. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சர்க்கரை நோய் எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 5 jalebi 6 jalebi சாப்பிட்ருப்பாங்க, சர்க்கரை அளவு எடுத்து பார்த்தோம்னா 80-100 தான் இருக்கு. சில சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க, முன்னாடி நாள் ஒன்றுமே சாப்பிட்லிங்கன்னா காலையில் பார்த்தோம்னா எனக்கு 250 சுகர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பழத்தில் ஒரு பாதி தான் சாப்பிட்டேன், ஆனால் வந்து சர்க்கரை வந்து 250-300 போயிடுச்சு, ஏன் இப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுதுன்னா, இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் மற்றும் அப்டமினல் விசரல் ஒபீசிட்டி தான் இதுக்கு முக்கியமான ரீசன். அதாவது நம்மளோட தசைகள், கல்லீரல் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல இந்த கல்லீரல் அப்புறம் இந்த பேங்க்ரியாஸ், கணையம் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் பொதுவாக கொழுப்பு வந்து படிதல் வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. அது நேச்சுரலான ஒரு
விஷயமும் கிடையாது. ஆனால் இந்த துரித உணவுகள்லாம் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு தசையை நார்களிலும் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இப்போ தசை நார்கள் மற்றும் கல்லீரல் மற்றும் பேங்க்ரியாஸ் கணையத்தில் வந்து கொழுப்புகள் படுகிறப்ப அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழந்து விடும், அதாவது செயல் ஆற்றாது. இந்த செயல் திறன் குறையுது பார்த்தீங்களா, அந்த செயல் திறன் குறையிறது தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். அதாவது முன்னாடி கரெக்டாக வந்து வேலை சொன்னால் கேட்டுட்டு இருக்க ஆர்கன்ஸ் வந்து இப்போ எந்த வேலை சொன்னாலும் கேட்காது. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு முறை மூலம் நம்மளோட பேங்க்ரியாஸ் கணையம் வந்து தேவைக்கு அதிகமான இன்சுலின் வந்து சுரக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 to 10 to 15 years இந்த ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை பார்த்தீங்கன்னா 100 அதாவது நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்களோட இன்சுலின் மிகுதியாக இருக்கும், ஒரு 3 to 7 times அதிகமாக இருக்கலாம் இந்த டைம் பீரியட்ல. ஆனால் நம்ம எல்லாம் என்ன நினச்சிப்போம், சர்க்கரை பார்க்குறோம் நல்லா இருக்கு அவ்வளோதான், அப்படி கிடையாது. இன்சுலின் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொதுவாக ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் நம்ம பண்றது மூலியமாக உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடிக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரப்பதான் நம்மளோட சர்க்கரை அளவு அதிகமாகுது. அப்படி இல்லைன்னா நம்மளோட சர்க்குலேஷன்ல நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதிகமாகாது, நார்மலா தான் இருக்கும். நன்றி. நன்றிங்க சார்.